அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஊக்கமும் கற்றலும். இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கத்தினுடைய வகைகள் மற்றும் அதன் காரணிகள் யாவை அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சினாப்சிஸ் போடுங்க, ஊக்கம்னா என்ன அப்படின்னு எழுதுங்க, ஊக்கத்தினுடைய பண்புகள் பற்றி கொஞ்சம் எழுதுங்க, ஊக்கத்தினுடைய வகைகள் எழுதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உடல்சால் ஊக்கிகள் இருக்குது, மனம் சார்ந்த ஊக்கிகள் இருக்குது, தன்னுணர்வு ஊக்கிகள் இருக்குது, அப்புறம் ஊக்குவித்தல் காரணிகள் பற்றி எழுதுங்க. அதில் அக ஊக்கிகள் இருக்குது, புற ஊக்கிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாப்சிஸ் போட்டுட்டு இதை பற்றி நீங்கள் ஒரு 5 or 6 பேஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸுக்கு இந்த ஆன்சர் போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவை குறைபாடு கோட்பாடு பற்றி விரிவாக விவரி. இந்த கொஸ்டின்ஸு பிப்ரவரி 2022 TNTU கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. தேவை குறைபாடு கோட்பாடு பற்றி எழுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்க, இது வந்து மாஸ்லோவினுடைய படிநிலை கோட்பாடு. அப்படி மாஸ்லோன்னு டைரெக்டாக கேட்காம தேவை குறைபாடு கோட்பாடு பற்றி எழுது அப்படின்னு கூட கேட்டுருவாங்க. அதனால் நீங்கள் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் தேவை குறைபாடுங்கிறது மாஸ்லோவினுடைய படிநிலை கோட்பாடு அப்படின்னு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் இருக்குது, பாதுகாப்பு தேவைகள் இருக்குது, அன்புரிமை தேவைகள் இருக்குது, தன்னிறைவு தேவைகள் இருக்குது, அடைவு தேவைகள் இருக்குது, அழகுணர் தேவைகள் இருக்குது, தன்னிறைவு தேவைகள், மொத்தம் 7 தேவைகள் இருக்கும் அந்த மாஸ்லோ படிநிலைகளில். கடைசியாக கல்வி தாக்கம், அதை பற்றி கூட கொஞ்சம் எழுதுனீங்கன்னா ஒரு இந்த கூம்பு மாதிரி போட்டு அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி எழுதிட்டு அதை பற்றி கொஞ்சம் சம்திங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு 5 or 6 பேஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவாவு நிலை மற்றும் அதை அளவிடும் முறைகளையும் அவற்றை பாதிக்கக்கூடிய காரணிகளையும் பற்றி விவரி அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவாவு நிலைனா என்ன, அவாவு நிலையினுடைய சிறப்புகள் என்ன, அவாவு நிலையை அளவிடக்கூடிய முறைகள் என்ன. அதில் பார்த்தீங்கன்னா ராட்டர் அவாவு நிலை சோதனை, குர்துலவின் அவாவு நிலை சோதனை, இதெல்லாம் வந்து அதை அளக்கக்கூடிய முறைகள். அப்புறம் அவாவு நிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள், இந்த மாதிரி ஒரு சினாப்சிஸ் போட்டுட்டு இதை பற்றி நீங்கள் ஒரு 5 or 6 பேஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா பழைய ஆக்க நிலை இருத்த கோட்பாடு பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டுருவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸு, அதாவது பழைய ஆக்க நிலை இருத்தம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் இது வந்து யாருதுன்னா பாவலோனுடைய ஆக்க நிலை இருத்தம் தான் பழைய ஆக்க நிலை இருத்தம். ஸோ அப்போ ஆக்க நிலை இருத்தம்னா என்னென்னு எழுதணும், அந்த பாவலோ அவருடைய சோதனையை பற்றி எழுதணும், ஆக்க நிலை இருத்த விதிகள் இருக்கும், உருவாதல் விதி இருக்கும், அழிந்து போதல் விதி இருக்கும், பொதுமைப்படுத்துதல் விதிக்கும், பிரித்து உணர்தல் விதி இருக்கும், அப்புறம் இரண்டாம் நிலை ஆக்க நிலை இருத்தம் இருக்கும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எழுதி ஒரு 5 or 6 பேஜுக்கு இதை பற்றி எழுதுங்க. ப்ளஸ் அதோட இன் அடிஷன் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செயல்பாடு ஆக்க நிலை இருத்தம் கோட்பாடு பற்றி விவரி அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது ஸ்கின்னரினுடைய செயல்பாடு ஆக்க நிலை இருத்தம் தான் அந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரு. ஸோ அப்போ இந்த ஸ்கின்னருடைய செயல்பாடு ஆக்க நிலை இருத்தம் பற்றி எழுதணும், அவருடைய சோதனை என்ன செஞ்சுருக்காருன்னு பற்றி எழுதணும். ஸோ அதை பற்றின முக்கியத்துவத்தை பற்றி எழுதுங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 5 or 6 பேஜ் எழுதுனீங்கன்னா போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முயன்று தவறி கற்றல் கோட்பாடை பற்றி கூறி அதனுடைய கல்வி தாக்கத்தை பற்றி விவரி அப்படின்னு சொல்ல கேட்டுருவாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இது வந்து தாண்டைக்கனுடைய முயன்று தவறி கற்றல், அது முயன்று தேவை கற்றல் அப்படின்னு கூட இருக்கும் புத்தகத்தில், அதை பற்றி எழுதுங்க. தாண்டைக்கனுடைய கற்றல் விதிகளை பற்றி எழுதுங்க. அதில் வந்து ஆயத்த விதி இருக்கும், பயிற்சி விதி இருக்கும், விளைவு விதி இருக்கும், அதை பற்றி எழுதுங்க. அப்புறம் இதனுடைய கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எழுதுங்க. தாண்டைக்கனுடைய சோதனையில் பார்த்திங்கன்னா அதில் நிறை இருக்குது, குறை இருக்குது, இதை பற்றி எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு சினாப்சிஸ் போட்டுட்டு இந்த கொஸ்டின்ஸுக்கு ஒரு 5 or 6 பேஜ் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டினை விவரித்து அதனுடைய கல்வி தாக்கத்தை எழுதுக அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சினாப்சிஸ் போடுங்க. அப்போ அறிதிறன் வளர்ச்சின்னு என்னென்னு எழுதணும், அறிதிறன் கட்டமைப்பு அதை பற்றி எழுதணும், அதில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்தல் இருக்குது, இணங்குதல் இருக்குது, தன்மைப்படுதல் இருக்குது, பொருந்துதல் இருக்குது, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் அறிதிறன் வளர்ச்சி நிலைகளில் வந்து புலனியக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை இருக்குது, அதனுடைய கல்வி தாக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்டாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேள்விக்கான பதிலை ஒரு 5 to 6 பக்கத்துக்கு நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். ஒரு சில சமயங்களில் அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை மட்டுமே கேட்டுருவாங்க. இந்த புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை, இதை மட்டுமே 10 mark கொஸ்டினில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அறிதிறன் வளர்ச்சி நான் என்ன எழுதிட்டு நீங்கள் இந்த 4 நிலைகளை பற்றி எழுதிட்டு கல்வி தாக்கங்களை கொஞ்சம் எழுதுங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் டுவேனுடைய அறிவு கட்டமைப்பு கோட்பாடு பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டுருவாங்க. அல்லது கார்ல் ரோஜர்ஸினுடைய மனிதநேய கோட்பாட்டினை பற்றி விவரி. இந்த க்வெஸ்சன்ஸ் இது ரெண்டுமே வந்து புதுசாக நம்மளுடைய சிலபஸில் இருக்குது, அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனு. லாஸ்ட்டு இந்த பிப்ரவரி 2022 கார்ல் ரோஜர்ஸினுடைய மனிதநேய கோட்பாடை பற்றி விவரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் ஒரு 5 or 6 பேஜுக்கு எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவும் ஆக்கத்தை.